அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் காத்தி ரோல் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நிறையா பசங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சரிவாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு 1-30 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிடலாம். இதுக்கு 1 கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், இந்த அளவு வதங்கினா போதும். அடுத்ததாக இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் ரொம்ப மசியை வதக்காதீங்க, ஜஸ்ட் 2-3 செகண்ட் வதக்குனிங்கன்னா போதும். தக்காளியும் வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கிறேன். இதை வதக்கலாம் வேணாம், ஜஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொடமிளகாயும் முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்கிடாதீங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மசாலாலாம் நம்ம முட்டைக்கோஸ் கொடமிளகாய் எல்லாத்துக்கூடயும் நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது முடிஞ்ச அளவு சேர்த்துக்க பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாவு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவுலேயும் செய்யலாம், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா மாவுலேயும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இது இந்த அளவு நல்லா தேய்ச்சிட்டேன். இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டெடுத்துக்கலாம். ஆயில் எதுவுமே சேர்க்காதீங்க. இப்போ இது 2 பக்கட்டுமே நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை 1 ஹாட்பேக்கில் போட்டு மூடி வச்சுருங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ரோல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம செய்து வச்சுருக்க சப்பாத்தி மேலே கொஞ்சமாக நான் க்ரீன் சட்னி சேர்த்துக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து இது சேர்த்துக்கோங்க. இது இந்த சட்னியோட இன்க்ரீடியன்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறிகள்லாம் இதில் நடுவில் வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம 2 கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.